அனைத்து ஆன்மீக உள்ளங்களுக்கும் ஆன்மீக தமிழ் சேனலின் வணக்கங்கள். முதலாவதாக இந்த ஆன்மீக தமிழ் சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் சுக்கிரனையே வசியம் செய்யும் பரிகார முறையைத்தான் பார்க்கப் போகிறோம். செல்வச் செழிப்போடு புகழின் உச்சியில் இருப்பவரை பார்த்தவுடன் அவர்களுக்கு என்ன சுக்கர திசை அடித்துவிட்டது என்றுதான் முதலில் அனைவரும் சொல்வார்கள். ஒருவருடைய வாழ்வில் சுக்கர திசையானது வந்துவிட்டால் அவர்கள் எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்தாலும் புகழின் உச்சிக்கு சென்று விடுவார்கள் என்பது அனைவரும் அறிந்த விஷயம். அப்பேற்பட்ட சுக்கிரன் நமக்கு வசியமாக வேண்டுமென்றால் இந்த ஜவ்வாதை இப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அது என்ன என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இது முழுக்க முழுக்க சித்தர்கள் அருள்வாக்கால் அளிக்கப்படும் தகவல்கள். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை பரீட்சித்து பார்க்கலாம். பணவிரவிற்கு சுக்கிரவசிய பரிகாரம் இதுதான். சுக்கிர பகவானுக்கு மிகவும் பிடித்த உகந்த பொருள்களில் ஒன்று ஜவ்வாது. இந்த ஜவ்வாதை தினமும் பயன்படுத்தி வந்தாலே போதும் நம்மை சுற்றி இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி நேர்மறை ஆற்றல் மேலோங்கி எப்பொழுதும் ஒரு நல்ல தெளிவான மல நிலையோடு இருக்க வைக்கும். அடுத்து சுக்கிர பகவானுக்கு உகந்த வஸ்திரம் வெள்ளை நிறம். ஜவ்வாது பயன்படுத்தும் போது எப்படி ஒரு நல்ல நேர்மறை எண்ணங்கள் மேலோங்கி இருக்கிறதோ அதேபோல் எப்பொழுதும் வெள்ளை உடையை அணிபவர்கள் பெரும்பாலும் சமுதாயத்தில் நல்ல ஒரு நிலையில் புகழில் உச்சியில்தான் இருப்பார்கள். எந்த கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் அவர்கள் எப்படியாவது சமாளித்து முன்னேறி விடுவார்கள். இதற்கு காரணம் வெள்ளை என்பது சுக்கிர பகவானுக்கு உரிய வஸ்திரம். அதை எப்பொழுதும் அணிபவர்களுக்கு சுக்கிரவசியம் கண்டிப்பாக உண்டாகும். இப்போது இந்த இரண்டையும் எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த பரிகார முறை. இந்த ஜவ்வாதானது அனைத்து நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இதற்கு நல்ல தரமான ஜவ்வாதாக பார்த்து வாங்கி கொள்ளுங்கள். அதேபோல் நல்ல தூய்மையான வெள்ளை நிறமுள்ள ஒரு சிறிய துணி ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் இந்த ஜவ்வாதை சேர்த்து மூட்டையாக கட்டிவிடுங்கள். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் அவர்கள் பணம் புழங்கும் இடத்தில் இந்த மூட்டையை வைத்து விடலாம். வீட்டில் நாம் பணம் வைத்து எடுக்கும் இடத்தில் இந்த மூட்டையை வைத்து விடுங்கள். அதேபோல் பூஜை அறையிலும் இந்த ஒரு மூட்டையை வைத்து விடுங்கள். நாம் பணம் புழங்கும் இடத்தில் எல்லாம் இந்த ஜவ்வாது வெள்ளை துணி மூட்டை வைத்து விடுங்கள். தினமும் நாம் ஜவ்வாதை நெற்றி போட்டு வைக்கும் இடத்தில் திலகமாக வைத்து கொள்ளலாம். ஆடையிலும் ஒரு வாசனை திரவியம் போல இதை பயன்படுத்தி கொள்ளலாம். இவை அனைத்திலும் விட ஒரு சிறிய வெள்ளை துணியில் ஜவ்வாதை கொட்டி மடித்து அதை உங்கள் மணிப்பரிசில் எப்போதும் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். ஜவ்வாதின் மனம் அதில் குறையும் போதெல்லாம் மீண்டும் ஜவ்வாது தடவி வைக்க வேண்டும். இந்த எளிய பரிகாரத்தை கடைபிடித்து வரும் பொழுது சுக்கிரன் அனுகிரகம் நமக்கு எப்பொழுதும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இது இருக்கும் இடத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. நம்பிக்கை உடையவர்கள் இந்த எளிய பரிகாரத்தை செய்து சுக்கிர அனுகிரகத்தை பெற்று செல்வ வளத்துடன் வாழ வழிதேடி கொள்ளலாம். இதை நீங்களும் உங்கள் குடும்பமும் பரீட்சித்து பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல அனுபவம் உங்களுக்கு கிடைக்கட்டும் என நான் மனதார வேண்டுகிறேன். இந்த தகவல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள். மேலும் ஒரு நல்ல ஆன்மீக தகவலுடன் அடுத்த வீடியோவிலும் சந்திப்போம். நன்றி.